வெல்கம் டு ராகோ. நான் அனு. சஷ்டிக்கோட ஃபஸ்ட்டு பர்த்டே. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாங்கள் கொண்டாடலை, அப்படியே பழனிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக வந்து பெட்டிங்லேயே இருந்துச்சு கோயிலுக்கு போகிறது. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுற விஷயம். ஸோ தம்பி பர்த்டேக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மொட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ கேக் வந்து சின்னதாக வாங்கி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வாங்கி சும்மா வீட்டில் வெட்டிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பினோம். கரெக்டாக ஒரு 6:30 நாங்கள் இங்கேருந்தே வந்துட்டு கேப் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே போயிட்டு கேப்லேயே வர்ற மாதிரி ஒரு 3.5 hours ஆகும் இங்கேருந்து சேலத்துலேருந்து பழனிக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. அந்த மாதிரி கோயில் போய் சாமி கும்பிட போயிருந்தேன். அந்த பழனிக்கு அந்த கிட்ட அந்த மலையெல்லாம் பார்க்க போகும்போதே அப்பாடா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வந்து நாங்களாம் ஊட்டுறோம், ஆஹா அவனுக்கு இனி சுத்தமாக பிடிக்கல, அப்படியே துப்பி துப்பிட்டு இருந்தான். ஆனால் பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கேக் வாங்கி இப்படி ஊட்டி விடுறாங்க, அப்படியே உடனே முழுங்கிட்டான். என்னனாலும் நம்ம என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அப்பா பிள்ளைங்களாக தான் இருக்குங்க, அம்பட்டும் அம்மா பிள்ளைங்களா யாருமே இருக்க மாட்டுறாங்க. பாருங்கள் அவன் வாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். நாங்களாம் வந்து எல்லா பேரும் ஊட்டணும், அப்படியே தூ தூன்னு துப்பிட்டான். அந்த டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அப்படியே பழனிக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 11:00 வந்து நாங்கள் பழனிக்கு போயிட்டோம். போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மொட்டை போடுற பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு வந்து பைசாலாம் கிடையாது. அங்கே உள்ளே குளிக்கிறதுக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்குது, பாய்ஸுக்கும் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த மொட்டை போடுறவங்க. காசு நம்ம கொடுக்குறது கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் மொட்டை போட விட்டு எங்கள் சின்ன பெரிய வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு இவ்வளோ முடி இருக்குது, எனக்கு இவ்வளோ முடி இருக்குன்ட்டு. அதோடு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கோயிலுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். அங்கேருந்து அங்கனுக்குள்ளே செப்பல் கழட்டி விடுறதுக்கு இடம்லாம் இருக்குது, ப்ளஸ் ஃபோன் கொடுத்துட்டு போகிறதுக்கும் இருக்குது. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அலவுடு கிடையாது மலையில், அந்த ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துலே கிடையாது. திரு ஆவினன் குடி கோயிலில் மட்டும் அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மலை ஏறுறதுக்கு மட்டும் ஃபோன் கிடையாது. அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திரு ஆவினன் குடி முருகன் கோயிலுக்கு தான் முதல்ல சாமி கும்பிட போனோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொதல் இது ஃபஸ்ட்லேருந்து இருந்த கோயில் முருகன் கோயில். போய் முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 30 September போயிருந்தோம், திங்கட்கிழமை. அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம்லாம் கிடையாது, நல்லபடியாக வந்து ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம். ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிருந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் சாமி கும்பிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். மலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மலை ஏறுற இடத்துல தண்ணி பாத்ரூம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாலும் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 to 10 வரைக்குமே அன்னதானமும் போடுறாங்க. மலையேற முடியாதவங்களுக்கு ரோப் கார் அப்புறம் ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது, பட் 2 hours ஆகும். அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.